வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து திருச்சுழிக்கு நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு திருவிழா வந்து ரொம்ப நல்லா நடந்தது. ஸ்ரீ சோனையா சுவாமி வைகாசி உற்சவ விழா வந்து நடந்துட்டு இருந்தது. அதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு பகுதியை நான் காட்டுறேங்க. பாருங்க இங்க மின்சார விளக்குகள்லாம் எவ்வளோ அழகா இருக்குது. அதே மாதிரி பெரிய போர்டு வச்சிருக்கிறாங்க அங்க உள்ள மெம்பர்ஸ் எல்லாம். கூட்டத்தை பாருங்களே, எவ்வளோ மக்கள் அலைய வெள்ளம் காட்சி அளிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் ஆங்காங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நல்லா நடு ராத்திரிங்க, 12 மணிக்கு மேலே தான் இந்த திருவிழா வந்து நடக்குது. பாருங்கள் எல்லோருமே தலையில் வந்து பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா. எல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்காக அவங்கவுங்க வீட்டில் இருந்து அரிசி தண்ணி எல்லாமே கொண்டு வர்றாங்க. வந்து இங்கே வந்து கோயிலுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறாங்கங்க. பாருங்கள் எல்லோருமே அழகாக தலையில் வச்சு கொண்டு வர்றாங்க பாருங்கள்.
இப்போ பாருங்க, ஒருத்தங்க வந்து அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதே போல பாருங்க, பொங்கல் பானையில் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. புது பானை அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வச்சு அடுப்புக்கும் வந்து தடவுறாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். பாருங்க, உள்ளேயும் நல்லா கூட்டம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. மாவிளக்குலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு. இப்போ நாங்களும் சன்னதிக்குள்ளே போயிட்டோம். சோனையா சுவாமிகளை நாங்கள் தரிசிச்சுட்டு இருக்கோம். பாருங்கள், தீபாராதனை காட்டுறாங்க. இந்த கோயிலுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க நீங்க. எங்க யூடியூபர்ஸ், எங்க யூடியூபர்ஸ் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அங்காள பரமேஸ்வரி, சோன கருப்பண சுவாமி. சரி, வரலாறு சொல்லவா? வரலாறு ஒரு சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. கருப்பலப்ப சொல்லவா? கருப்பலப்பவா? வேடியா நல்லா சொல்லலாம். அது நின்னாதான் நல்லா இருக்கும். மலையாளம் எப்படி பிறந்தது? மலையாளம். சரி, வாழ்ந்தது கம்பம் தேனி. கம்பம் தேனியில? தேனி தேவாரம். சரி, சீயாடி சிலம்பரம். சீர்காழி இல்லை. தொண்டமான் புதுக்கோட்டை. சரி, நாகமலை புதுக்கோட்டை. மதுரை திருமால் மண்டகம். சரி, யாதவர் கோவில். சரி, வடக்க திருமங்கலம் ஜில்லா. மேற்கு மதுரை மொட்டைக்கோட்டையா. திருப்பனங்குண்டம். சரி, அதுக்கடுத்து எளியார் வெட்டி. காரியாவட்டி சில்லா. ஓ, சரி சரி. காரியாவட்டி சில்லா கம்பிக்குடி இல்லை. கம்பிக்குடி. சரி, அப்படியே பாட்டையா கொண்டு வந்தது குண்டுகுளம் எங்க கம்பாரி மார்க்கம். சரி சரி. கம்பாரி செல்லப்படி அல்ல, சுந்தரவல்லியம்மன் கோவில் இல்ல. சரி, இப்போ இங்க பொங்கல்லாம் வைக்கிறாங்களே, இது என்ன சிறப்பு? இப்படி எல்லாம் அவங்க வீட்டுல இருந்தே எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்களா பொங்கல்? ஆமா. சரி சரி சரி. எல்லாருமே வீட்டுல இருந்தே வருவாங்க, கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. முளைப்பாரி எல்லாம் இங்க இருக்குதா? இப்ப கிடையாது. மாசி மாதம். சரி சரி. மாசி கலரிக்கு தான் பொங்கல். சரி சரி. எங்க சாமி வந்து இங்க வந்து இந்த எழுகை வந்து தெற்கு முக்காணி நஞ்சத்திரம் நெஞ்சைக்கு வடக்க சின்னமயானம் பக்கம் செட்டுள்ளி காடு தொம்பத்தி ஒன்று. சரி, புறமேட்டு பஞ்சாயத்து. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. நாங்களும் வந்து உங்க இதோட கலந்துக்கிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நன்றிங்க. இப்ப இந்த திருவிழால பாத்தீங்கன்னா இந்த அப்பளம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அடுத்து நாங்க டீ குடிக்கிறோம். இப்ப பாருங்க, ஆடுகள்லாம் நான் ஒரு கொட்டாயில வந்து நிறைய கட்டி போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு
ஆடை வந்து வெட்டி எல்லார் வீட்டுக்கும் அது வந்து போகுமாங்க. அந்த கறியை எடுத்து கொண்டு போவாங்களாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.